ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்குன்னு பார்க்கலாம். அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை எல்லாம் எப்படி அமையும், அலுவலக பணிகள், வியாபாரம் எல்லாம் எப்படி சிறப்பாக அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கியிருக்கிறோம் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. சந்ததாரராக இப்போவே மாறிக்கோங்க நண்பர்களே. இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் அல்லது இதர சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ, உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி 2023 வருடங்க செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம். ஆவணி மாதம் 19ஆம் நாள். இன்றைய தினம் தேய்விரை சஷ்டி தினம் நண்பர்களே. மேலும் கிருத்திகை விரதம் இருக்க உகந்த ஒரு நாளுங்க இன்றைய தினம். இன்றைக்கி நமது துலாம் ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, இன்றைய தினம் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய புதன் சேர்க்கை அதிகமான நன்மைகளை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. மேலும் இந்த சேர்க்கையானது குரு பார்வை பெறுகிறது. ராசி திவிதியானவர் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறதும் அதிகமான நன்மைகளை ஏற்படுத்தி தருகிறது. இன்றைய தினம் சுக்கர பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிற நண்பர்களே. குரு, சந்திரன், ராகு ஆகிய 3 கிரகங்கள் சேர்க்கையானது ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்குங்க நண்பர்களே. இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இன்றைக்கு தினம் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கொஞ்சம் டல்லாகவே இருந்தாலும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் என்ற தினம். நீங்கள் சிறந்த நல்ல ரிசல்ட்டை உங்கள் வேலையில் பெறக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியும். அற்புதமான ஒரு நாள். நாளினுடைய ஆரம்பம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு டயர்டாக சோர்வாக இருந்தாலும் போக போக உங்களுக்கு சுறுசுறுப்பு கூடக்கூடிய நல்ல ஒரு யோகமான சூழ்நிலை தான் இப்போ உங்களுக்கு இருக்குது நண்பர்களே. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுது ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான ஒரு நாள்ங்க இன்றைய தினம். நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி உங்களுக்கு சிறப்பான வெற்றிகள் உண்டுங்க. அதிலும் குறிப்பாக விளையாட்டுத் துறையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் முயற்சி செய்தால் அதிகமான வெற்றிகளை பெற முடியும் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த வகையில் 11ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறதுனால எடுத்த காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். ஒரு லிஸ்ட் எடுங்க. என்னென்ன காரியங்கள் நீங்கள் செய்ய ஆசைப்படுறீங்களோ எல்லாத்தையுமே ஒரு லிஸ்ட்டாக நீங்கள் எழுதுங்க. ஒவ்வொரு காரியமாக நீங்கள் டிக் பண்ணிட்டே வாங்க. அதை ட்ரை பண்ணிட்டு ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்கிறது. ஸோ வெற்றி பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் என்ற தினம். சில முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு நீங்கள் ஆளாகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த நேரத்தில் நீங்கள் பதற்றமடையக்கூடாது நண்பர்களே. பெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒர்க் எல்லாமே இப்போ நீங்கள் செஞ்சு முடிக்க முடியும். ஸோ இழுபறியாக தடைகள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒர்க்கையுமே அந்த லிஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா பெண்டிங்கான ஒர்க் எதுவுமே உங்களுக்கு இல்லாத ஒரு சூழல் ஏற்படும் நண்பர்களே. நோ பெண்டிங் ஒர்க். எல்லா ஒர்க்கும் முடிச்சாச்சுமான ஒரு நிம்மதி இருக்கு இல்லையா, அந்த நிம்மதி உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும். அதன் மூலமாக சுபகாரியங்கள் நடத்தலாங்க. இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்தால் உங்கள் வீட்டில் வந்து சுபகாரியங்கள் நடத்துவதற்கு நல்ல ஏற்பாடுகள், பேச்சுவார்த்தைகள் எல்லாத்தையும் இப்போது நீங்கள் செய்யலாம். அது சிறப்பாக கைகூடி வருது நண்பர்களே. மாணவர்களுக்கு ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் போட்டித் தேர்வுகளுக்கு மாணவர்கள் சிறப்பாக தயாராக முடியும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்மைகள் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் அதிகமாக கிடைக்கும் நண்பர்களே. இன்றைக்கி உங்களுடைய சிந்தனையின் போக்கில் சில சில மாற்றங்கள் ஏற்படலாம் நண்பர்களே. சிந்தனையின் போக்கில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நல்ல வகையில் இருக்குதா அப்படின்றத நீங்க ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கிட்டு உங்க சிந்தனைகளுக்கு கடிவாளம் போட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. குடும்பத்தில் மகிழ்ச்சி உங்களுக்கு வேற லெவலில் பெருகும். குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்கிறது. ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் நண்பர்களே. உங்களுக்கு எந்த சூழ்நிலையில் வந்தாலும் சரிங்க அதை சமாளிக்க முடியுங்கிற ஒரு மனப்பக்குவம், ஒரு மெச்சூரிட்டி இன்றைக்கி கண்டிப்பாக வரும். எனவே நீங்கள் ப்ராப்ளம் கண்டு நீங்கள் அஞ்சு தேவையில்லைங்க. உங்களுக்கு நல்ல பக்குவமான சூழ்நிலை என்ற தினம் இருக்கிறது. அற்புதமான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கிறது நண்பர்களே. உங்களுடைய பலம் என்னன்னு இன்றைக்கி தெரிஞ்சுக்குவீங்க. மேலும் பலவீனம் என்னங்கிறத நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கிறதுனால நல்ல ஒரு புரிதல் உங்கள் மீது உங்களுக்கு ஏற்படும் நண்பர்களே. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. சின்ன சின்ன நோய்கள் உங்களுக்கு நீண்ட நாளாக இருந்தது அப்படின்னா அந்த நீடித்த நோய்கள் எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு சிறப்பாக முன்னேற்றம் பெற்று உங்களுக்கு நோய்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல யோகத்தை நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தினம் உங்களுக்கு சூப்பராக அமைந்திருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்க நண்பர்களே. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மன குறைந்த காதலுடனான காதல் வாழ்க்கையில உங்களது மனதை வென்று அன்புக்குரிய காதலரானவர் அதீதமான பெரிய அன்பு என்றதிலும் உங்களுக்கு வாரி வாரி வழங்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால காதல் வாழ்க்கையில் ரொமான்டிக் உணர்வுகள் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் நண்பர்களே. அற்புதமான ஒரு நாள் என்றதிலும் நீங்கள் புதுசாக வேலைகள் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த வேலைகளுடைய ரிசல்ட்டுக்கு கொஞ்சம் எதிர்பார்ப்புகளை குறைவாக தான் வச்சிருப்பீங்க நண்பர்களே. ஆனால் நேரம் ஆக ஆக நீங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் போது உங்களுடைய எதிர்பார்ப்பு இன்னும் அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு வேலைகளை சிறப்பாக முடிக்க முடியும் நண்பர்களே. நாளோட முடிவில் உங்களுக்காக ஓய்வு நேரம் இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வந்து பழைய நண்பர்கள், உங்களுக்கு நெருங்கிய நண்பர்கள், பழைய நண்பர்களை சந்திப்பதன் மூலமாக அந்த நேரத்தை வந்து நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள முடியும்.
அற்புதமான ஒரு நாள்கள் இன்றைய தினம் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணை மூலமாகவும் நன்மைகள் உண்டு. நல்ல ஒரு இனிமையான இளர வாழ்க்கை தான் காத்திருக்கு நண்பர்களே. ஏன்னா இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணையானவர் நல்ல மூடில் இருப்பார். அதனால் ஒரு இனிமையான சர்ப்ரைஸை உங்கள் வாழ்க்கை துணையிடமிருந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய இந்த ஒற்றுமை, நல்ல ஒரு பாண்டிங் இன்றைக்கி அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே. அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு நாள்கள் சிந்தனைகளுக்கு மட்டும் கடிவாளம் போடுங்க. இன்றைய தினம் நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது பதற்றமடையாமல் இருங்க. இன்றைக்கி சூப்பரான ஒரு நாளாக அமையும். சில குடும்ப உறுப்பினர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் உடல் சம்பந்தமாக வந்து போகலாம். அதனால சில நிதிச்சிக்கல்கள் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை நண்பர்களே. இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் கொஞ்சம் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மீது, அவங்க உடல் நல ஆரோக்கியம் மீதும் நீங்கள் கொஞ்சம் அக்கறையை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் நண்பர்களே. திடீர்னு உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வராங்கன்னா அவங்க கிட்ட நீங்கள் கொஞ்சம் மரியாதையாக நடந்துக்கணுங்க. கடுமையாக நடந்து கொள்ளக்கூடாது. எந்த கோபம் வந்தாலும் சரி உங்கள் கெஸ்ட்டுக்கிட்ட நீங்கள் கடுமையை காட்டக்கூடாது நண்பர்களே. கொஞ்சம் நீங்கள் அன்போடு நடந்துக்கங்க. அதன் மூலமாக உங்களுக்கு கெஸ்ட் மூலமாக விருந்தினர் மூலமாக இருக்கக்கூடிய சில சங்கடங்களை நீங்கள் தவிர்த்து விட முடியும் நண்பர்களே. இன்றைய தினம் அதன் மூலமாக நீங்கள் எந்த விதமான உறவுகளின் மீது அப்செட் ஆகாத நல்ல சூழ்நிலை உருவாக்கி கொள்ள முடியும். நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொள்ள நீங்கள் கண்டிப்பாக கடுமையாக யார் கூட நடந்து கொள்ளக்கூடாதுங்க. அதுவும் உங்கள் கெஸ்ட் கூட குறிப்பாக நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது. இன்றைய தினம் உங்களுக்கு மனதில் வந்து வேலை, உங்களுடைய அலுவலக பணிகள் என அனைத்து விதமான கவனமும் வந்து பார்த்தீங்கன்னா பணிகள் மீதே இருக்கும். ஆனால் இன்றைய தினம் உங்கள் காதல் வாழ்க்கை மூலமாக உங்களுக்கு அது கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் பெற முடியும் நண்பர்களே. இதன் அற்புதமான ஒரு நாளுங்க உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கும். நல்ல ஒரு சர்ப்ரைஸான ஒரு இல்லற வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் நீங்கள் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. முடிந்த அளவுக்கு முக்கியமான செலவுகள் மட்டும் செய்துவிட்டு மற்ற செலவுகளை தள்ளிப்படுவது நல்லது நண்பர்களே. உங்களது உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. மனசில் வந்து எப்பயுமே வந்து பாசிட்டிவ் சிந்தனைகளோடு இருக்கணுங்க. எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து விட வேண்டியது. அதாவது உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வந்து வரவே கூடாதுங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சில விலையுயர்ந்த பொருட்களை, காஸ்ட்லியான பொருட்களை வாங்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசைப்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமையலாம். வீடு மாற்றம் அல்லது அலுவலக இடமாற்றம் போன்ற இடமாற்றம் குறித்த யோசனைகள் இன்றைக்கி உங்களுக்கு நிறைய வரும் நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் மிக மிக சிறப்பான நல்ல பலன்களை பெற முடியுங்க. மனதில் வந்து எதிர்மறை சிந்தனைகள் மட்டும் தவிர்த்து விடுங்கள். நிறைய காரியங்களை முயற்சித்து பாருங்கள். ஸ்போர்ட்ஸ் பீப்புள் கூட இன்றைக்கி நீங்கள் நிறைய காரியங்களை முயற்சித்து பார்க்கலாம். உங்கள் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். அற்புதமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க, வெற்றிகரமான ஒரு நாள். இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய தினம் நீங்கள் லைட் ப்ளூ கலர் யூஸ் பண்ணலாங்க. லைட் ப்ளூ கலர் இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப வலுவாக காணப்படுகிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே. மேலும் உங்களுடைய அதிர்ஷ்ட எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் நீங்கள் நம்பர் 3 பயன்படுத்தலாங்க. மூன்றாம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நமது துலாம் ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்கள் சிந்தனைகளுக்கு ஒரு கடிவாளம் போடுங்க. சிந்தனையின் போக்கில் நல்ல நல்ல மாற்றங்கள் இன்றைக்கி உருவாகும். நல்ல மாற்றங்களை மட்டும் கணக்கில் எடுத்துக்கிட்டு சில தவறான மாற்றங்களை மட்டும் நீங்கள் வந்து தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப அவசியம். ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய சில காரியங்களை இன்றைக்கி முயற்சித்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா காரியங்களும் உங்களால் இன்றைக்கி முடிக்க முடியும். தடைகள் எல்லாமே, காரியங்கள் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே குறையும். ஸோ பெண்டிங் எல்லாமே நீங்கள் முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள்கள். நல்ல மாற்றங்கள் சிந்தனையில் ஏற்படக்கூடிய ஒரு நாள். சுவாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைக்கி சூழ்நிலைகளில் எந்த விதமான சூழ்நிலையிலும் சரி உங்களுக்கு எந்த விதமான துன்பங்கள் பிரச்சனைகளையும் நீங்கள் சிறப்பாக எதிர்கொள்ளக்கூடிய நல்ல மனப்பக்குவம் இன்றைக்கி உண்டாகக்கூடிய யோகம் இருக்க நண்பர்களே. இல்லற வாழ்க்கை தித்திப்பாக அமையும். நல்ல ஒரு ஒற்றுமை உங்கள் வாழ்க்கை துணை கூட இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலையிலும் இருக்கிறது. எனவே எந்த சூழலாக இருந்தாலும் நீங்கள் மகிழ்ச்சியை பெற முடியும். அதற்கு நீங்கள் நல்ல ஒரு மெச்சூரிட்டி இன்றைக்கி உங்கள்கிட்ட இருக்கும். அதனால் நீங்கள் அற்புதமான ஒரு நாளாக இன்றைக்கி உணர முடியும் நண்பர்களே. இளர் வாழ்க்கையை தித்திப்பாக ஒற்றுமையுடன் இருக்கக்கூடிய ஒரு நாள். விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைக்கி ஏதாவது போட்டித் தேர்வு நடக்குது அப்படின்னா மாணவர்கள் வந்து அதில் கலந்துக்கலாம். உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. இப்போ உங்கள் வீட்டில் சுபகாரிய முயற்சிகள் பேச்சுவார்த்தைகளாக நடத்துவதற்கு உகந்த ஒரு நாளாக அமைந்துள்ளதுனால் அதை நீங்கள் செய்யலாம். சுபகாரியங்கள் விரைவிலேயே கூடிய சீக்கிரமே உங்கள் வெள்ளத்தில் நடக்கிறதுக்கான நல்ல நன்மைகள் இன்றைக்கி உங்களுக்கு காத்திருக்க நண்பர்களே. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். நீங்கள் உங்களை பலம் பலவினை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாள்ங்க. மாணவர்களுக்கு ஒரு சிறந்த நாள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும், நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு நாள்ங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள், நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும்
இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே.